எப்படி இருக்கு மேம் படம்? ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக் ஃபிலிம், அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம். எப்படி நடிச்சிருக்காரு மேம்? வேற லெவல். பாட்டு எப்படி மேடம் இருக்கு? எல்லாமே அனிருத், மியூசிக் இஸ் த பேக் போன் ஆஃப் த ஃபிலிம். ஃபேன்டாஸ்டிக்கா. தேங்க் யூ. எப்படி மியூசிக் போட்டிருக்காரு, எப்படி இருக்கு படம்? நீங்களே தான் சொல்லணும் மியூசிக் எப்படி போட்டிருக்காரு. நீங்க பாத்துருக்கீங்க, சூப்பரா இருக்கு சார். வந்து தலைவர் வந்து அவுட்ஸ்டாண்டிங். தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ், அதில் அணியோட மியூசிக் சேர்ந்து, ஞானவேல் சார், எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. ரஜினி சார் எப்படி கேட்கணுமா? அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இப்போ அவருக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் பிக்சர். வெரி ஓவர்வெல். தலைவர் கூட ரெண்டாவது வாட்டி இணைகிறாரு அனிருத். இல்லையே, நாலாவது வாட்டி இணைகிறாரு. ஒரு மதுரா எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ. உங்கள் எல்லாருடைய குட் விஷஸ் கூட. தேங்க்யூ. ரொம்ப அருமையாக இருக்குது. எக்ஸலண்ட் பிக்சர். மியூசிக் எப்படி இருக்குது சார்? மியூசிக் ரொம்ப பிரமாதம் இருக்குது. பிஜிஎம் பிரமாதம் இருக்குது. நானே சொல்லக்கூடாது, இருந்தாலும் பிரமாதம் இருக்குது. தலைவா, வாட் எல்ஸ்? மியூசிக்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே படம் தாறுமாறாக விழுந்திருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, புரி வச்சா ஏற 10 மடங்கு விழுந்துருச்சு படம். இட்ஸ் அ பிக் 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 பிளாக் பஸ்டர். எல்லாருமே ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் தான் எதிர்பார்த்தோம். பட் உள்ளே வந்து பார்த்தா ஃபுல் ஓவர் 5 மினிட்ஸுக்கும் மாஸ் மூமெண்ட்ஸ். அந்த மாதிரி டி.ஜே. ஞானவேல் சார் ஒரு தலைவர் ரஜினிகாந்த் ஃபேனாக படத்தை எடுத்து வச்சிருக்காரு. இட்ஸ் கோன் பி த பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். மற்ற கேஸ்ட் க்ரூ எல்லாம் பயங்கரமாக டெய்லர் மேட் ஃபார் ஈச் அதர். எது ரொம்ப பிடிச்சிருந்தது? என்ன சார் அவரை பத்தி நீங்க விடுற போகும் பாருங்க. நம்ம டைரக்டர் ஜெய்பீம் பண்ணியிருந்தப்போ இந்த படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டியது ஒரு படம். ரெண்டு சூப்பர் ஸ்டார் காம்பினேஷன் இருக்குது. இன்றும் நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி தலைவர் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க, நல்லா இருக்குது. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. அனிருத் நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ பக்கா எல்லாருக்கும் வந்து குறித்த ஷார்ட் அந்த ஷார்ட் டைம் கொடுத்துருப்பாங்கல்ல, எந்தெந்த பீரியட் நடிக்கணும்னு. மஞ்சு வாரியர் அவங்களோட சீன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க, வண்டர்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ராயனோட ஹீரோயின் அவங்களும் நல்லா 100% நல்லா பண்ண, ரிஷியுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபார்ட் ஃபஸ்டில் வண்டர்ஃபுல்லாக அருமையாக இதில் ஒரு அவுட் புட் கொடுத்துருக்காப்புல. என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாலியான ஒரு அமிதாப் பண்ணுவோம். அதான் சொன்னேன்ல, ரெண்டு சூப்பர் ஸ்டார் வந்திருக்கிறாங்க. யாருக்கு எப்படி ஒரு சீனை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சீனை கொடுத்து கரெக்டாக ஒரு அவுட் புட் கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ. சொல்லுங்கள் சார், படம் எப்படி இருக்கு? படம் ஃபேன்டாஸ்டிக் மூவி சார். பயங்கர ஸ்ட்ராங் ஸ்டோரி லைனு, தலைவரோட அந்த இதெல்லாம் மேஜிக்லாம் அப்பப்போ வந்துட்டு போகுது. பட் மெயின் வின்னர் இஸ் ஸ்டோரி. பயங்கர பயங்கரமான மெசேஜ் இருக்குது படம். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் கோரே அடிக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய க்ரூ இருக்காங்க. அமிதாப் இருக்கார், மஞ்சு வாரியர், இவங்களாம் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருக்குமே அமிதாப்புக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலு. ஸோ தலைவர் கூட அவரும் ட்ராவல் பண்ணுறாரு மூவி ஃபுல்லாக. ஸோ எல்லாருக்குமே வந்து தே ஹேட் தர் ஓன் போர்ஷன் ஆஃப் இது. எல்லாருக்குமே நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. மியூசிக் அனிருத் தான் அவர் கேட்க வேணா தலைவருக்குனா ஸ்பெஷலாக போட்டுருவார். பிஜிஎமும் சரி பாட்டும் சரி ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. ஆக்சுவலி வெரி குட். ஓவரால் பக்கா மூவி. நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா?